ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிகினருக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிற ஃபியர் நம்ம எப்படிலாம் குறைக்கலாம், ஸோ எது வந்து ப்ராபபிலிட்டி அதிகம், எப்படி மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மண்டே, ஓகேங்களா? ஸோ 7th மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இப்போ நான் கரண்ட் டைமில் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து வீக்லி ஹெஜிங் பண்ணுறது இல்லை, ஸோ இன்டர்டே ஹெஜிங் மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து என்னுடைய ஹெஜிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் பார்க்கணும், என்னுடைய ஆர்டர்ஸ் பார்க்கணுன்ட்டு அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹெஜிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஸோ லைவ் மார்க்கெட்டில் வீடியோ போடலாமேனு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை வோல்டாலிட்டியாக இருக்கிறனால வந்து மோஸ்ட்லி ஒரு சைடே பார்த்திங்கன்னா பை பண்ணிங்கன்னா திடீர்னு மார்க்கெட் ட்ரெண்டாக வந்து திரும்பிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். இன்கேஸ் சைட்வேஸ்லேயே மார்க்கெட் போயிட்டு இருந்தாலும் சரி நமக்கு லாஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் நான் சைட்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டவுன்ஸ் இருக்கிறதா வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் அனலைஸ் பண்ண பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இல்லைனாலும் வந்து என்னுடைய ஹெஜிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹெஜிங்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பண்ணுறது எப்பவுமே வந்து பையிங் மட்டும் பண்ணுறதில்ல, பையிங் ஹெஜிங் மட்டும் பண்ணுறதில்ல, காலன் போட்டு ரெண்டும் பண்ணுறதில்ல. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து செல்லிங் பையிங் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதான் வந்து அதிகமான வின்னிங் சான்ஸ் இருக்கிற ப்ராபபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அது பண்ணுங்கள். ஸோ என்னென்னா சில பேருக்கு வந்து அது பண்ணுறதுக்கு வந்து இன்னும் யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஏன்னா நான் வந்து ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு செல்லிங் பண்ணுறது எனக்கு வந்து பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீடியோஸுக்கு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், அதாவது நம்மளோட ஃபியரை குறைக்கிறது எப்படி குறைக்கலாம், ஸோ எப்படி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ எக்காரணத்தை கொண்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்ட் வந்துடுவோம். ஸோ பிகினர்ஸ் ஃபார் ஆப்ஷன் செல்லிங். ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க ஆப்ஷன் செல்லிங்னாலே வந்து நேக்கடாக செல் பண்ண ஒன்றரை வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து பையிங் ஆப்ஷன் வண்டி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மார்ஜினை வந்து குறைக்க முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம மைண்ட் எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி மட்டும் தான் நான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணால் எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும், ரிவார்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க்கை பொறுத்தா வந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி என்னங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ, ஏன்னா செல்லிங் பையிங் ஸ்ட்ராட்டஜி மிக்ஸ் பண்ணி பண்ணாலே வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்தவனா அடுத்த அதே செகண்டில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காட்டிடாது. என்னென்னா நம்ம வந்து ரிஸ்க்கில் மட்டும்தான் குறைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ரிஸ்க்கு வந்து நமக்கு குறையும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் பிகினர் லெவலில் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு இறங்குச்சு, இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தோம் மார்க்கெட்டில். ஸோ இப்போ தான் எவ்வளோ பெருசாக இறங்குச்சு, மோடி பாருங்கள், மோடி மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பக்காவாக வந்து சைட்வேஸ் இல்லைன்ட்டு இருக்க மார்க்கெட்டு. ஸோ இப்போ வரைக்கும் என்னுடைய அனலைஸ் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் சைட்வேஸ் தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் நானும் போர்ஷன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் ட்ரெண்டானால எனக்கு வந்து ஒரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போர்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு மார்க்கெட்டை பற்றி நம்ம கவலையப்பட வேணாம், நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பண்ணுறது பிகினர்ஸ் வர்றது உங்களுக்கு ஆப்ஷன் வந்துட்டாலே வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் ஆப்ஷன் போகிற கூட நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் வராங்க. ஸோ அதிலேயும் பேங்க் நிஃப்டி தான் வராங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடான கேபிட்டல் தான் தேவை, கரெக்டுங்களா? ஸோ அந்த லிமிட்டடான கேபிட்டல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் வந்து மேலே போதுனா ஒரு கால் ஆப்ஷன் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 8000 தான் நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? ஓகே, நமக்கு 8000 தான் தேவை. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபண்ட் தான் தேவை. பட் இதே ப்ராஃபிட் வந்துச்சுனா வந்து ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அப்படி கிடையாது. என்னென்னா நமக்கு இன்கேஸ் லாஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் மார்க்கெட் வந்து மூவ் ஆகலைன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஆப்போசிட்டில் போனால் தான் லாஸ்னு கிடையாது, மார்க்கெட் அதே இடத்துல இல்லைனாலும் நமக்கு லாஸ் தான் பையிங்கில். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஸோ என்ன பொறுத்த நான் என்ன சொல்லுவேன்னா மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் இன்கேஸ் வந்து ஏறுன்னு நினச்சா கால் ஆப்ஷன் பை பண்ணுறது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஹெஜிங்காக வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எடுத்து ஹெஜிங் பண்ணால் எடுத்தோட செல்லிங் பண்ணால் ரேட் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பை பண்ணிட்டு நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 30,000 இருந்தாலே வந்து இனஃப். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் சைட்வேஸ் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து சின்ன ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி போனாலும் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் ஆப்போசிட்டில் போனாலும் வந்து நமக்கு பெரிய லாஸ் கொண்டு போய் விடாது. ஓகேங்களா? ஸோ வெறும் நீங்களே பாருங்களேன், வெறும் ஆப்ஷன் பை மட்டும் பண்ணியிருந்தால்
நமக்கு என்னாகும் மேக்ஸிமம் ரிஸ்க் பாருங்கள். ஸோ 5800 வரைக்கும் நமக்கு வந்து லாஸ் இருக்குது, ஒரே நாள் 0 ஆக போகிறது இல்லை, ஓகே தான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் நமக்கு ரிஸ்க் இருக்குது, ஓகேங்களா. இதே செல்லிங் பைங் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க்கே 3000, உங்களுக்கே தெரியும் ஒரே நாளில் 3000 ஜீரோ ஆகிட, எல்லாமே ஜீரோ ஆகிடாது, 3000 லாஸ் வந்துடாது. ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வெறும் பையங்க விட செல்லிங் பையிங் உங்களுக்கு சேஃப் தான் எப்பவுமே, ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ என்னதான் பிகினராக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அடுத்த மாநில பண்ணுறது வந்து ரொம்ப 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 ரிஸ்க் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து அப் ஆகும் டவுன் ஆகும். ஸோ அப் ஆகும் டவுன் ஆகும் வரும், இப்போ தான் க்ரீன் கலர் வச்சு மாடி ரெட் கலர் வருது. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது வந்து ஃபியர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மாநில எடுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்த மாநில எடுக்காதீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கிருந்து 500 பாயிண்ட் தள்ளி, ஓகேங்களா. ஸோ 38600 வச்சுக்கோங்க, 38000 போயிட்டு என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஹெஜிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ரிஸ்க் லெவல் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிஸ்க் லெவல் பேஸுங்கிறது என்ன, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதனோட மேக்ஸிமம் ரிஸ்க் பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட 4000, ஓகேங்களா, அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போய்க்கோங்க. ஸோ இது அப்படியே வந்து இதில் என்ன செல்லிங் ப்ரைஸினுடைய பாதி ப்ரீமியத்தில் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் இருந்தாலும் வந்து சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகும், ஓகேங்களா. அதாவது சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் மட்டும்தான் அதிகமாக முடிஞ்சு, ப்ராஃபிட் அதிகமாகாது, ப்ராஃபிட் குறைஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ அதை விடுங்க, நமக்கு தேவை வந்து ப்ராஃபிட் மட்டும்தான், ஓகேங்களா, ப்ராஃபிட்டுக்காக தான், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் அப்பாச்சுன்னா இது வந்து உங்களுக்கு 150 இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து உடனே 75 மாறிடும், உங்களுக்கு வந்து 81 இருக்கிறது வந்து 40 மாறிடும். ஸோ ஓவரால் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 20-30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேஃபாக ப்ராஃபிட் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது இது பை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை. இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகாமல் சைடு சைடு இந்த மாதிரி சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ல இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், வேஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருந்தாலும் ப்ராஃபிட்டு, நம்ம நினச்ச மாதிரி போனாலும் ப்ராஃபிட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் போட் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 500 பாயிண்ட் தள்ளி எனக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1000 பாயிண்ட்ஸ்க்கு அவையில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ 38600. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா கால் ஆப்ஷன் சைடு போயிடுவோம். ஸோ 39500 இருக்குங்களா. ஸோ 1000 பாயிண்ட் தள்ளி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னதில் அதில் பாதி ப்ரைஸை வந்து பை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப 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 ஃபார் தள்ளி, ரொம்ப ரொம்ப 1000 பாயிண்ட் தள்ளி இருக்கிறீங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருப்பீங்க, ஓகேங்களா. ஒரே இல்லை, ஓகேங்களா. இதில் எல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பொசிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இன்னும் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு எனக்கு இது வரைக்கும் பண்ணதே இல்லை, பட் இது இதோட கொஞ்சம் சேஃபாக இருக்குமா நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை விட வந்து பீனராக இருக்கீங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங் உள்ள வர எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீராக இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் எடுக்கலாமான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொஷனல் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் ரொம்ப 1100 ரூபாய் 2000 ரூபாய் தள்ளி என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள். 16 ரூபாயில் செல் பண்ணிவிட்டு 8 ரூபாயில் பை பண்ணுங்கள், பாதி ப்ரைஸ், ஓகேங்களா. ஸோ இது என்னுடைய எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ ஒரு 2 டேஸ் போனாலே எல்லாமே கட்டாயமாக 0-2 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா மோஸ்ட்லி இதனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் 196 ரூபா. ஸோ நமக்கு ப்ரோக்கரேஜ் வந்து எப்படி இருந்தாலும் 100-150 ரூபா போனாலுமே வந்து ஓவரால் நமக்கு வந்து பெருசாக லாஸில் இருக்காது, ப்ராஃபிட்டில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நமக்கு ப்ராஃபிட் மேட்டர் கிடையாது இந்த இடத்துல, வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தேவை, ஓகேங்களா. ஸோ ஒரு பையிங் செல்லிங் போர்ஷன் நான் வச்சுருக்கிறேன், எனக்கு வீக் முழுக்க நான் வச்சுருந்தாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்துச்சு, எனக்கு லாஸ் ஆகலை, அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா. நீங்கள் 1-2 வீக்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல்லிங் போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸில் கொண்டாங்க, 20 ரூபீஸில் செல் பண்ணிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 ரூபீஸில் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் கொண்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து கொண்டு வாங்க. பட் மார்ஜின் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சேம் தான், கிட்டத்தட்ட 30,000 தான், பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு மேட்ரு, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக பிளான் பண்ணுங்கள். நிஃப்டி மட்டும், அதாவது பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டிலேயே பண்ணலாம். பட் நிஃப்டியில் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ 18,000 போயிட்டிங்கன்னா 18,800 போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் பாருங்கள் ஒரு 130 ரூபா தான் வருது, ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா இதே பேங்க் நிஃப்டினா ஒரு 200 ரூபா பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதில் பண்ணுறாலும் பண்ணலாம், அதில் பண்ணுறாலும் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலே முடிஞ்ச அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பக்கமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதான் வந்து சீக்கிரமாக டிகே ஆகும், உங்களுக்கு வரதுக்கான ப்ராஃபிட் எடுத்துக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதவே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்,
பையிங் ஸ்ட்ராட்டஜி போகிற மாதிரி வந்து இதே ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டு ரெண்டாவதாக செல் பண்ணுற செல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நிஃப்டி போய்க்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் நான் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன், அதிகமான வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து டே கிடையாது, இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஃபார் அவுட் ஆகுது மணியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டிகே இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வீக் முழுக்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மண்டேங்களா, ஸோ நாளைக்கு நாளைக்கு புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே இது ஆல்மோஸ்ட் வந்து 50 பைசா கீழே இறங்கிடும். அப்படிங்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், புதன்கிழமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது வந்து அட்த மணி நியர் அட்த மணிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வீக் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது வியாழக்கிழமை மார்னிங் வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம ப்ராஃபிட்டுக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜி அதை அட்த மணியில் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்கெட்டை கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்ட்டை வந்து செல்லிங் மேலே ரேட் அதிகம்னு சொல்லி வந்து செல்லிங் மேலே விடுறதில்ல. கரெக்டாக தான், வெறும் நேக்கட் செல்லிங் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு 1.5 லட்சம் தேவை தான் ஓகேங்களா. பட் என்னென்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நேக்கட் செல்லிங் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கு போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் பழக்கிறதுக்கே லேட் ஆகும். அந்த பழக்கிற டைமுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம், அதே டைமில் நீங்கள் சம்பாதிக்கவும் செய்யலாம். இந்த ஃபியர் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அடுத்த மணியில் பண்ணுங்கள் அடுத்த மணியில் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி எடுத்தோடனே நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அட்த மணியில் பண்ணிங்கன்னா நாலு டைம் அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணினாலுமே உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அட்த மணியில் பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பயத்தோடு சேர்ந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஒழிஞ்சு அதாவது ஒரு சேஃபான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போய் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ரொம்ப எப்படி இருந்தாலும் கட்டாயமாக 0 ஆகிடும்னு தெரியும், 4 ரூபா 3 ரூபா உங்களுக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு 100 ரூபாய் ஆகாதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வந்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும் சேஃபாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபீல் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பிளானிங் தான் வந்து நமக்கு வந்து தேவையே ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு கூட்டு நம்பிக்கையில் வந்து நமக்கு மார்க்கெட் ஏறும் இறங்கும்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டு ஒரே நாளில் வந்து 10 லட்சம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ், சிம்பிளாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. நாம் எந்த அளவுக்கு நாம் அதை கஷ்டப்படுத்துகிறோமோ அதை வந்து அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை கஷ்டப்படுத்தும். ஸோ சிம்பிளாக ப்ராஃபிட் பண்ண பிளான் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போவே வந்து ஒரு சேஃபான மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் மட்டும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். அது ராசு வருது ப்ராஃபிட் வருது அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ஒன்று மாறிக்கலான்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க மார்க்கெட் இருக்க வரைக்கும் மாறிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பக்காவான பிளானை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு மட்டும் இது யூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ராட்டஜி போகலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகும்போதே உங்களுக்கு வந்து லாஸில் தான் கொண்டு போய் விட்டுருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஓவரால் லாஸ் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் போவீங்க கரெக்டுங்களா. ஸோ அப்படிங்கும்போது லாஸ் இருக்கும்போது இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறது வேஸ்ட்டு. ஸோ அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து 4 செட்டப்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அதில் எது பெஸ்ட்டுங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து கண்டினியூஸாக 1 இயர் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே கான்ஃபிடென்ட் வந்துடும், ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்து ரொம்பலாம் ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் லாங்கர் டைமில் வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப அது ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பாருங்கள், எந்த டவுட்னாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பெரிய டவுட்னாலும் சரி கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.